சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் பற்றி சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாட்டின் மூல முடுக்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி ஒரு ரசிகர் ரஜினியின் வாழ்க்கை வரலாறு மணல் ஓவியமா செய்து சில நிமிட காட்சிகளை வெளியிட்டு இருக்காரு. இப்ப அதை பார்த்து ரசிப்போமா? ஒன்னு அப்பா, ஒன்னு அம்மா, இன்னொன்னு டைம். நிம்மதி சந்தோஷம் சொன்னா நிம்மதி தக்குன்னு போயிடும், மறுபடியும் சந்தோஷத்துக்கு கீழே இறங்கி வரும், கீழே இறங்கி வரணும். இறங்கி மேலே போறதா வாழ்க்கை, அது சந்தோஷமா செய்யலாம். ஆர்டினரி பஸ் கண்டக்டர் ஆண்டவன் எங்க திங்கியில நமக்குள்ளதான் இருக்கு. இந்த நானு நான் இப்படி நான் ஆட்சி செய்யணும் ஆசைகளை தான் வச்சுக்கிட்டு நிம்மதியே இருக்க முடியாது. பாலச்சந்திர சார் வந்து என் கண்ணை பார்த்துதான் அவர் என்ன செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த கண்ணை நான் இப்ப தானம் பண்ணிட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தனோட காடு வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய, அதான் கக்கடி. தங்கச்சிய சோத்துக்கு அலைய விட்டுட்டு சொல்லிருக்காண்டா யாரு அந்த நாள் இந்த காலி சட்ட நாளா இருக்கோண்டா. ஆசியாவில தங்கி அந்த கிழவனாலதான் இருக்க வேண்டி வந்தது. கண்ணு கப்பதா, தூக்கு கப்பதா, பண்டு கப்பதா, ருச்சி கப்பதா, அதன் கோசம் வாதம் ஆடனே தப்ப. கஷ்டப்படந்தே ஏதி ராது, கஷ்டப்படக்குண்டா வச்சிந்து என்னடிக்கு நிலவு. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். நீ போட்ட வருவாய் வச்சுதான் நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க கடவுளை விட கொண்டாட்டிய விட நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது. இந்த கோச்சரையும் தன் நாட்டையும் மக்களையும் காக்க பிறந்தவர் அன்பு மந்தா. வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ளவேன். நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளை நாம் இருக்க போறோம். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை. தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜுமா கபாலிடா.